ஒரு சின்ன மைனஸா பட்டது. ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த காரோட லோ எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பட் ரொம்ப சேஃபஸ்டான ஒரு கார் கிடையாது பிட்ட பொறுத்த வரைக்கும். ஸோ ஹாய் வீலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெனோ இந்தியாவோட மீடியா டிரைவில் தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டே டூ. ஆக்சுவலாக டே ஒன் வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். நம்ம டிரைவரில் வந்து டே ஒன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டே டூவில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கோகர்ணா வந்து போக போகிறோம். ஸோ இங்கேருந்து கோகர்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 370 கிலோமீட்டர் வருது. நம்ம எதில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ குவிட்டோட ஒரு லாங் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ குவிட் வந்து எப்படி இருக்குது, லாங் ரைட்ஸ்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம காரில் வந்து விப்ரிஜேஷ் ப்ரோ வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிக்வீல்ஸில் இருந்து ஹனி நம்ம கூட இருக்காரு. அதே மாதிரி கார்தேக்கோவில் இருந்து சுவேஷ், ஸோ அவரும் நம்ம கூட இருக்கார், ஸ்ரேயஷ். ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவங்களுமே வந்து குவிட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஷூட் லொக்கேஷன் வந்து 236 கிலோமீட்டரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தான் மேப் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்வீல்ஸ் அனி. ஸோ அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் தான் கார் ஓட்டிகிட்ருக்கார் குவிட்டு. ஆக்சுவல் குவிட்டு வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டு, 1 லிட்டர் மேனுவல். எஸ் ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக இந்த கார் நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்கல்ல? ஆமாம். எப்படி இருந்துச்சு சிட்டிலலாம் ஓட்ட? ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா இந்த காரோட லோ எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த காரோட ஸ்ட்ரென்த் இல்லை ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணும்போது, அதுவும் எஸ்பெஷலி வித் மேனுவல், கொஞ்சம் கிளச் ஸ்லிப் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்கு. ஓகே. அண்ட் கியர் சேஞ்சஸ் சரியாக பண்ணி பண்ணி ஓட்டணும். ஸோ நீங்கள் இந்த காரை ஆக்சுவலாக இப்போ சிட்டிக்குள்ள ஓட்டணும் பார்க்குறீங்கன்னா, என்னோட சஜஷன் வந்து AMT வாங்குறது பெட்டர். ஓகே. பிகாஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் கிடைக்குது அதுல. ஓகே. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், இப்ப ஹைவேல வந்து இந்த கார் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைபிள் ஃபார் திஸ் செக்மெண்ட். பிகாஸ் நான் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு 100க்கு வந்தோடனே இந்த காரை கம்ஃபர்டபுளா 100 மெயின்டைன் ஆகுது. ஆமா. அண்ட் இந்த காரோட ஹாப்பி ஸ்பாட் ஹைவேல பார்த்தா 80 to 100. ஸோ 80 to 100 ஓட்டும் போது இந்த கார் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ ஹைவேக்கு இந்த கார் கொஞ்சம் பெட்டர், பிகாஸ் அந்த இன்ஜின் கொஞ்சம் ஸ்டீம்ல வந்தோடனே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே ஃபைன், நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு என்னோட கருத்தையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அனி சொன்ன மாதிரியே, ஆக்சுவலாக ரெனோவில் இருக்கிறது எல்லாமே 1 லிட்டர் இன்ஜினு, பட் இந்த காருக்கு இந்த இன்ஜின் வந்து போதுனே சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா சின்ன சின்ன வெஹிக்கிள் தானே. ஓகே, அதனால இந்த 1 லிட்டர் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் இந்த வீடியோட முடிவில் இந்த கார் எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நானே சொல்லுவேன். நேற்று ஃபுல்லாக ஓட்டி இருக்காரு. நாங்கள் ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக ஓட்டி ஓட்டினோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நாங்கள் கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும் பைக். 3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கோம் ரீஃபியூல் பண்ணிட்டு. ஓகே. ஸோ 290 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். ஓட்டி ரீஃபியூல் பண்ணும்போது 18.05 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் பிடிச்சது. ஓகே. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, எங்கள் ஃபோனில் பார்க்கும்போது ஆவரேஜ் அரௌண்ட் 16 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கொடுத்தது. இப்போ குவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024 மாடல் தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு காமிப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம சேனலில் 2024 மாடலோட குவிட்டோட ரிவ்யூ அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் அதை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ குவிட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். எல்லாருக்குமே தெரியும் குவிட்டோட டிசைனை பற்றி, ஒரு இன்ஸ்பயர் எஸ்யூவி டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வீல் சைஸுமே பெருசாக கொடுத்துருப்பாங்க, டூயல் டோன் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் இந்த குவிட்டில் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டிஆர்எல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீல் கப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணாங்க முன்னாடி இருந்ததை விட. ஸோ வீல் கப் தான் பார்க்க அலாய்வில் மாதிரியே இருக்குது. இதில் என்ன அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரில் வந்து
டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் குவிட்டில் பார்த்த டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் எல்லாமே 24 மாடல்லையுமே இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோலாக இருக்கட்டும், டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், ஃபோர் டோர் பவர் விண்டோவாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பொறுத்த வரைக்கும் ஸோ 3 பேசஞ்சர் சீட் பெல்ட் வார்னிங் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே டாப் எண்டில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த காரில் பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் அப்கிரேட்ஸ் இந்த 2024 மாடலில். மித்தது எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் 2023 பார்த்தது தான். ஸோ 2023 லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸை நிறையா இம்ப்ரூவ் பண்ணாங்க. குவிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் ஆட் ஆகிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் மேண்டட்ரியாக இருந்த சமயமாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் ஈபிடி ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்டாகவே இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதுமாரி ஏர் பேக், ஸோ அதுவுமே ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறது இந்த காரை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப சேஃபஸ்டான ஒரு கார் கிடையாது குவிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்கனால அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து முன்னாடியை விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகே வீலர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 224 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ ஹைவேல தான் இருக்கும், முன்னாடி கார் இருக்குது பார்க்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள். ஒரு செம்மையான ஸ்பாட்டில் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துட்டு அகெயின் திரும்ப நம்ம வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். ஹைவேஸில் போகிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன லேக் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் கியரில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக கியர் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் கியர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் கியரை வச்சு ஒரு 45-50 வரைக்குமே கூட இழுத்துடலாம். ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது, அங்கே மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. மித்தபடி 90-100 போகும்போது நல்லா எப்படி சொல்ல பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லாமல் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த 100 ப்ளஸுக்கு மேலே போகிறதுங்கிறது, 100 ப்ளஸுக்கு மேலே நீங்கள் இந்த காரை வந்து டிரைவ் பண்ணாதீங்க. சிக்ஸ்டி வரைக்குமே செகண்டில் பிடிச்சி இழுத்துற முடியுதுங்க. அதனால தான் இது நம்மள அந்த ஹில்ஸ்லலாம் நம்ம ஏற்றிட முடியுது. ஒரு செகண்டில் போட்டு ஒரு பெடல் பண்ணோம் அப்படின்னா ஒரு எந்த ஒரு பம்பாக இருந்தாலும் ஏறிடுது. ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஹில்ஸ்ல ஓட்டும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஹைவேஸ்ல கூட ஓகே, கொஞ்சம் பவர் டிலே இருக்கு, ஆனா ஒரு ஸ்பீட புடிச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கியர் போட்டு ஒரு 80 அந்த 90 அதுல க்ரூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கான்ஃபிடண்டா இருக்கு. பட் என்னன்னா 100-110 இந்த கார்ல சேஃப் கிடையாது. ஸோ அதனால அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ஓட்டாதீங்க அப்படிங்கறதான் எங்களோட கருத்து. அதே மாதிரி சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு, ஒரு சின்ன காரு நல்ல சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க, நல்ல கம்ஃபர்ட்டாகவே நம்மளை வச்சுக்குது. சரி ப்ரோ, இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நாங்கள் வந்து தாண்டிட்டோம். ஸோ இப்போ இந்த காரோட கம்ஃபர்ட் லெவலை பற்றி சொல்லுங்க. டிரைவர் சீட்டு கோ டிரைவர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணோம்ல, எப்படி இருக்கு? ஏதாவது பாடி பெயின் அது மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னன்னா ஹெட் ரெஸ்டோடைய டிசைன் மட்டும் கொஞ்சம் இவங்க அட்ஜஸ்டபிளாக ப்ராப்பராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. பொசிஷன் நல்லா இருக்கு, ஸ்டீரிங் டிரைவிங் பொசிஷன் நல்லா இருக்கு, கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. ஆம்ரெஸ்ட் இல்லை, பட் பொதுவாவே ஒரு சின்ன கார்ல போனா லாங் ரைட் செட் ஆகாது, கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்வாங்க. பட் ஆனா போற மாதிரி இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் நாங்க தாண்டிட்டோம், ஆனா எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை. ஸோ நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன மைனஸாக பட்டது, கிட்டத்தட்ட 28 லிட்டர் தான் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. நாங்கள் அங்கே டேங்க் ஃபில்லு எடுத்தோம், ஆல்மோஸ்ட் திரும்ப முடிய போகுது. ஒரு 2 நம்ம லேட் ஆகிடுது, இன்னும் நம்ம 100 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு ரெசார்ட்டுக்கு. ஆக்சுவலாக ஸோ ஏன் இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க?
எனக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன கார் ஓட்டுற சின்ன காரில் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை அந்த விஷயத்தில். ஓகே, ஏன்னா நான் பர்சனலி சொல்லணும்னா 800 ஆல்டோலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதை விட இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் அப்ரைட்டான ஒரு போஸ்டரில் கொஞ்சம் உட்காந்துருக்கும் அந்த கார்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஒரு ஓகே தான், நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்ட்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மைலேஜும் 17 அப்படிங்கிறது ஓகே தான், ஏன்னா 100லலாம் நம்ம வந்தோம். ஸோ அதுக்கு 17 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுமே ஓகே, நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னும் நைட் டிரைவ் போகிறோம், நைட்டில் தான் ஓட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி ஃபோனில் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டராக தெரியுது. ப்ரோ அப்படியே லோ பீம் போடுங்க. ஸோ லோ பீம் எப்படி இருக்குது பாருங்கள். லோ பீம் உண்மையிலே ப்ரைட்டாக இருக்குது. ஹை பீம் மாற்றுங்களேன், ஹை பீம் கொஞ்சம் கம்மி தான். பட் உங்கள் ஃபோனில் வந்து ப்ரைட்டராக தெரியலாம், பட்டு நேரில் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக இல்லை. காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு. ஓகே வீலர்ஸ், நேற்று ஃபுல்லாமே குவிட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் காலையில் எந்திரிச்சோன்னே கேமராவை ஆன் பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலாக 3 இன்றைக்கி நம்ம ரைட் வந்து போக போகிறோம். குவிட் ஆக்சுவலாக வந்து ஒரு குட்டி கார் தான். ஸோ கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் குவிட்டில் வந்து ட்ராவல் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்ட்டு வந்து குவிட் இருக்குது, நிறைய இடங்கள் போயிருக்கேன். பட் 350 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியுமே டயர்டு வந்து பெருசாக எனக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகும். ஸோ கம்ஃபர்ட் ரிலேட்டடாக ஒரு நல்ல கார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன காரில் இந்த லெவல் கம்ஃபர்ட் கொண்டு வந்திருக்கிறது மச் பெட்டர். சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் ரொம்ப லைட்டான ஒரு ஸ்டேரிங், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும். மைலேஜுமே வந்து ஒரு 17 கிலோமீட்டர் பக்கம் மைலேஜுமே வந்து கொடுத்துருக்கு, அது ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ்லாம் சம்திங் அவ்வளோதான் கொடுக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினா ஒரு 18-20 கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் ஓட்டின டிரைவிங்க்கு ஒரு 17.5 வரைக்கும் மைலேஜ்ன்றது கொடுத்துருக்கு. ஓகே, பெட்டர் வேல்யூ ஃபார் மணியா குவிட் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். கிட்டத்தட்ட அல்மோஸ்ட்டு 6.5-7 lakhs பக்கம் குவிட்டோட டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறது போயிருச்சு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு குவிட்டை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இன்னும் ஒரு லட்சமோ 1.5 லட்சமோ கூடுதலாக கொடுத்து இதை விட கொஞ்சம் பெரிய காராக வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குற ஆட்களுக்கும் குவிட் வந்து சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பெரிய கார்கள் வந்து வாங்கிடலாம். இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கார் வந்து ஒரு 8.5 இல்லை 9 lakhs பக்கம் அந்த ரேஞ்சில் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் சேஃப்டி ஓரியன்டாக இருக்கக்கூடிய கார்ஸுமே இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ குவிட் போகிறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் கைகர் வாங்கிடலாம். சேஃப்டி ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4-star ரேட்டிங்குமே அந்த காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வீரர்ஸ், 3rd day-ஓட end, ஆக்சுவலாக 4th day கிளம்பியாச்சு ஊருக்கு. நான் கோவாலேருந்து பெங்களூர் போய், பெங்களூர் டு திருச்சி. ஸோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, அர்ஜென்ட்டாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ 3 நாள் ஷூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் ஆக்சுவலாக நீங்கள் 2 வீடியோ மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஸோ 3rd வீடியோட கிளிப்பிங்ஸே நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைகர் வந்து எங்களுக்கு சைக்கிள் வந்து கிடைக்கல. ஸோ கைகர் வந்து ஃபுல் டே கிடச்சிருந்துச்சுன்னா அதை ஒரு விலாகாக நம்ம கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். பட்டு லிமிட்டட் யூனிட்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, அதனால் நிறைய பேர் கைகரே கேட்டுக்கிட்டு இருந்தனால அது கொஞ்சம் நமக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் ஓட்டி பாருங்கன்னாங்க, பட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். சரி, ஊருக்கு போயிட்டு திருப்பி ஷோரூம்லேயே கேட்டு வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே உங்களுக்கு கைகரோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சில நாட்களில் அந்த கைகர் 2024 மாடலோட ரிவ்யூவை உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ அர்ஜென்ட்டாக பேசுகிறதுக்கான காரணம் டைம் ஆச்சு, அதனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்க நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம், பாய்.